வணக்கம். செவிக்குணவு யூடியூப் சேனலில் சுகந்தி கண்ணன். இந்த பதிவுல நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் தினசரி நடக்கிற ஒரு சில நொடிகள் பத்தி தான் நான் பேச போறேன். காலையில நம்ம கண்ணு திறக்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம கேட்கிற நமக்கு பிடிக்காத ஒரு சத்தம் என்னன்னா அது அலார சத்தம் தாங்க. அட, அதுக்குள்ள பொழுது விடிஞ்சிருச்சா, இப்பவே எந்திரிக்கணுமான்னு தோணும். அப்பதான் தூக்கு தூக்கமா வரும், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் போல இருக்கும். ஒரு பக்கம் அலாரம் ஒரு புதிய விடியலை நமக்கு உணர்த்திட்டு இருக்கோம், ஒரு புதிய நாளுக்காக நமக்கு வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம படுத்துட்டு இருக்க மெத்தையும் தலையணையும் போர்வையும் இருக்கே, நம்மளை எழவே விடாம நம்மளை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கோம். பிளீஸ் என்னை விட்டு போயிடாத, இன்னும் கொஞ்ச நேரம் என் கூடவே இருன்னு கெஞ்சும். ஒவ்வொரு நாளும் இத்தனை மணிக்கு தான் காலையில எழணும்னு நாம முடிவு பண்றோம், அதுக்கேத்த மாதிரி அலாரமும் வைக்கிறோம். ஆனா காலையில அலாரம் அடிச்சதும் நாம எந்திரிக்கிறோமா? நிச்சயமா இல்லைங்க. நம்ம பேச்ச நாமளே கேக்குறது இல்ல, நம்ம முடிவுகளுக்கு நாமளே கட்டுப்படுறது இல்ல, மரியாதை கொடுக்கறது இல்ல. அப்புறம் எப்படிங்க மத்தவங்க நம்ம பேச்ச கேட்பாங்க? கடிகாரமே கண்டுபிடிக்காத காலகட்டத்துல வாழ்ந்த மக்கள் எப்படி சீக்கிரம் எந்திரிச்சிருப்பாங்க? சேவல் கூவுறது, காகம் கரையிறது, பசு கத்துறது, இந்த மாதிரியான சத்தங்கள்லாம் தான் அவங்களுக்கு அலாரம். காலையில இருந்து சாயந்தரம் வரலையும் ஓயாம உழைப்பாங்க. சாயந்தரம் 6 to 7 o'clock சீக்கிரமா சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க. ஆனா இன்றைக்கு நாம வாழ்கின்ற முறையே வித்தியாசமானது. அதனால நம்மளால சீக்கிரம் தூங்கவும் முடியல, சீக்கிரமா எந்திரிக்கவும் முடியல. நம்மள நிறைய பேருக்கு சீக்கிரமா எழணும், செய்தித்தாள் வாசிக்கணும், உடற்பயிற்சி செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும்னு பல கனவுகளும் ஆசைகளும் இருக்கு. ஆனா அதற்கெல்லாம் செயல் வடிவம் தாங்க கொடுக்க முடியல. ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்களேன். நம்ம அறிவுக்கும் மனசுக்கும் நடக்கிற போராட்டத்துல நம்ம மனசு தாங்க ஜெயிச்சிடுது. அதனாலதான் நமக்கு இருக்கிற பல விருப்பங்களுக்கு செயல் வடிவமே நம்மளால கொடுக்க முடியறதில்ல. எப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம அறிவுன்றது நம்மளுடைய பெற்றோர் மாதிரி. நம்ம பெற்றோர் எப்பவுமே நமக்கு நல்லதுதான் சொல்லுவாங்க. அதன்படி அறிவு என்ன சொல்லுது? காலையில சீக்கிரமா எழுதா நல்லதுன்னு சொல்லுது. ஆனா இந்த மனசு இருக்கே, அது நாம பெற்றெடுத்த பிள்ளைகள் மாதிரி. நிறைய சமயங்கள்ல அவங்களுக்கு நல்லதா கெட்டதா, இது சரியா தப்பான்னு யோசிக்காம அவங்க ஆசைக்கு நாம கட்டுப்படுவோம். அது போல மனசு வந்து இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கலாமேன்னு கேக்கும். அதனால நாமளும் அதை அப்படியே ஏத்துக்குவோம். இப்படிதாங்க நிறைய விஷயங்களுக்கு நம்மளால செயல் வடிவமே கொடுக்க முடியறதில்ல. எங்க அப்பா கிட்ட ஒரு நாள், எப்படிப்பா நீங்க தினமும் லேட்டா தூங்கினாலும் காலையில சீக்கிரமா எழுறீங்களேன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, தூங்க போறதுக்கு முன்னால 5 o'clock எழணும்னு முடிவு பண்ணினு தூங்குவேன், காலையில 4:30 to 4:50 தானா விழிப்பு வந்துடும் அப்படின்னு சொன்னாரு. இது எனக்குமே அனுபவத்துல நடந்திருக்குதுங்க. எனக்கு மட்டும் இல்ல, கேட்டுட்டு இருக்க உங்களுக்கும் நடந்திருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம ஒவ்வொருத்தருக்குமே நடந்திருக்கு. என்னது, எனக்கு நடந்திருக்கா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அப்படித்தானே சொல்றீங்க? உங்களுக்கும் நடந்திருக்குதுங்க. நாம சுற்றுலா போகலான்னு முடிவு பண்ணிருப்போம். நம்ம நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு பிடிச்ச ஒரு இடத்த பாக்கலான்னு முடிவு பண்ணிருப்போம். அந்த போற அன்னைக்கு காலையில நம்ம சீக்கிரமா எந்திரிச்சிருப்போம். நம்ம உறவுக்காரங்க, நெருங்கிய நண்பர்கள் யாராவது ரொம்ப தூரம் பயணப்பட்டு போய் பார்க்க வேண்டிய தூரத்துலதான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போற அன்னைக்கு நமக்கு தூக்கமே வராது, சீக்கிரமா எழுந்திருப்போம். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாராவது நம்மளை தேடி வராங்கன்னா இன்னமும் கேட்கவே வேண்டாங்க, தூக்கமே வராது, நிச்சயமா சீக்கிரமா எந்திரிச்சிருப்போம். இந்த போட்டி தேர்வு, வேலைக்காக எடுக்கிற நேர்முக தேர்வு, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வுகள், இந்த மாதிரியான நாட்கள்லயும் நிச்சயமா தூக்கம் வராதுங்க. இவங்களுக்கெல்லாம் ராத்திரிலயும் தூக்கம் வராது, காலையிலயும் சீக்கிரமா எழுந்துருவாங்க, அலாரமே தேவையில்லை. இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா? நமக்கு எந்த ஒரு விஷயத்துல ஈடுபாடும் விருப்பமும் அதிகமா இருக்கோ அந்த விஷயத்த நாம செய்யறது ரொம்ப சுலபம். ஈடுபாடோட, ஆர்வத்தோட, விருப்பத்தோட செய்யற எந்த ஒரு செயலுக்கும் தூக்கம் ஒரு தடையாவே இருக்காதுங்க. உங்க மனசுக்கிட்ட சொல்லி வைங்க, காலையில 8 o'clock எழுவேன், இந்தந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சே தீருவேன்னு. அப்போ உங்க மனசே அலாரமா இருந்து உங்களை எழுப்பிவிடும். நீங்க வெளியில எந்த ஒரு அலாரத்தையும் வைக்க தேவையில்லை. உங்க மனசுல இருக்கிற அலாரம் அலறிக்கிட்டே இருக்கும், உங்களை தூங்கவே விடாது. சும்மாவை சொல்லி வச்சாங்க பெரியவங்க, வைகரை துயில் எழுன்னு. இருளில் எழுந்தால் வாழ்வு வெளிச்சமாகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்லயும் தெரிவிங்க. நன்றி, மகிழ்ந்திருங்கள்.